ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வச்சு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதையும் சேர்த்து அந்த பேஸ்ட்டும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா தண்ணியாகவே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு தண்ணி குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும். புரட்டாசி மரம் பிறக்க போகுது, அதனால் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் இந்த மாதிரி வச்சு கறி குழம்பு டேஸ்ட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மல்லித்தலை போட்டு, கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.